ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி காலண்டர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மூணு கலர் பேப்பர் இருந்தால் போதும். இந்த மாதிரி நான் எல்லோ கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து 15x15 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஸ்கேலால் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு கலர் பேப்பரையும் வந்து நம்ம 15x15 கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அதில் வந்து 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வரைஞ்சிட்டு 3 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இதில் 3 சென்டிமீட்டருக்கு நம்ம இப்போ அளவு வச்சுக்கலாம். இப்போ இதில் நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள். அது எடுத்துட்டு நம்ம ஸ்கேலால் மடிச்சுட்டு திருப்பிட்டு இந்த ரெண்டு பக்கமும் நம்ம எடுக்கணும். முன்னாடி வந்துட்டு நமக்கு ஒரு பேக்கெட் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வச்சு ஒட்டிட்டு நான் மூணுத்துமே இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர் இருந்ததுன்னா ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் பிக்சர் எதனா ட்ராயிங் பண்ணி, மிக்கி மவுஸ் அந்த மாதிரி எதனா ட்ராயிங் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணுறது இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஸ்டிக்கர் இருந்தது, நான் அதே ஒட்டிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து டேட்டு, டே, மந்த்து எழுதி கட் பண்ணி அதையுமே ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் A4 ஷீட்டில் ஜான்வரி, பிப்ரவரி, அப்புறம் டேட் வந்து 1, 2, 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்புறம் மண்டே, டியூஸ்டே அதையும் எழுதி அதில் வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 3 சென்டிமீட்டருக்கு நம்ம இப்போது மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சின்ன பேப்பரில் எப்படி ஃபோல்ட் பண்ணுமே அதே மாதிரி தான் இது ஃபோல்ட் பண்ணி இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். சின்ன பசங்க கூட இது ஈஸியாக செஞ்சிருவாங்க. இப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு சைட் ஃபெவிகால் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல டபுள் சைட் டேப் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மூணுத்துலேயுமே ஒட்டி இதில் ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வந்து வீட்டிலே காலண்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.